கவனிச்சு பாருங்க, நல்ல ஃபார்வர்டு எத்தனை நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், எத்தனை ஃபார்வர்டு நல்ல ஃபார்வர்ட் பண்றோம். எதுவாக இருந்தாலும் காலம் காத்தாலும் 7 மணிக்கு கழுத்து வெட்டின போட்டோ ஒருத்தர் அனுப்புறான், அவனெல்லாம் கட் பண்ணு. ரத்தம் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம், எவனோ ஒருத்தருடைய மரணம் உங்களுக்கு எப்படி உற்சாகத்தை தரும். எல்லாம் நியூஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தர். எனக்கு ஒன்றும் நேராத வரைக்கும், கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது தான் இங்கே இருக்கிறது மிகப்பெரிய அரசியல். எல்லாத்தையும் குரூப் குரூப் குரூப்பாக உட்காந்துருப்பீங்க. சிவில்னா சிவில் கை தட்டுவீங்க, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் கை தட்டுவீங்க, சிஎஸ்னா சிஎஸ் கை தட்டுவீங்க. நீங்கள் தனித்தனியாக கை தட்டி ஒரு புண்ணியமும் இல்லை, தெர் இஸ் நோ யூஸ் இன் தட். தனித்தனியாக நீங்கள் செயல்படுவதன் வழியாக எதுவும் நடக்க போவது கிடையாது. இது ஒரு பெரிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் என்னைக்கு ஒன்றா இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பலம். இந்த உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுவதுங்கிறதுக்கான ஒரே ஒரு காசுன்னு உங்கள்ட்ட காசு இருக்குங்கிறது இல்லை. வீட்டுக்கு 2 பேர் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான் இந்தியா முழுவதும். தட் இஸ் த பவர் ஆஃப் இந்தியா, தட் இஸ் த பவர் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த பவர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யூத் பவர், வாட் இஸ் யூத் பவர்? என்னது யூத் பவர்? ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்குதா, டிப்ரெஷனோட இருக்கிறதா, யாராவது சினிமாக்காரங்களை பார்த்து கைத்தட்டுறதா, ஏதாவது கிரிக்கெட்காரங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு நிற்கிறதா, சாதி சண்டையில் போய் பங்கெடுத்துக்கிறதா, வாட்ஸ்அப்பில் சண்டை போடுறதுக்கா, எல்லாத்தையும் வேணாலும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போட்டானா, ஏதாவது கழுவி கழுவி ஊற்றுறதுக்கா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் யூத் பவர்? ஆர் வி யூஸ் திஸ் ப்ரொக்ரெசிவ்லி? உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு தெரியுமா? இந்தியாவுடைய மக்கள் தொகையில் எவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடத்தை தாண்டதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் காலேஜுக்கு வந்திருக்கா, எத்தனை பேருக்கு காலேஜுக்கு வர முடியல? உங்களோட 5ஆம் கிளாஸ் படித்தவங்கள இன்றைக்கி பாதி பேர் பள்ளிக்கூடத்தை தாண்ட முடியாமல் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யூ நோ தட். உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை நிறைய பேர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் உட்காந்துருக்காங்க, குடும்ப வறுமை காரணமாக. அப்பா உடம்பு சரியில்லை, அம்மா இறந்துட்டாங்க, வாழ்க்கையில் வசதி இல்லை, வருமானம் போயிடுச்சு, விவசாயம் செத்துருச்சுன்னு அவங்க பாதியில் பிச்சுக்கிட்டு போய் நான் படிக்க முடியல. உங்களை போன்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு வெளியில் பஸ்ஸு கடந்து போகும்போது முடிச்சு அப்படியே ஆணு பார்த்துட்டு போகிறான், அவன் என்ன ஆவான்? அப்போ வாட் இஸ் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அன் யூத்? எப்போ பவர் வரும்? பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ஃப்ரம் அத்தாரிட்டி. பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவனுக்கு பொறுப்பு இருக்கோ அவன் தான் பவர். பொறுப்பாக இருக்க வந்து அதிகாரத்துக்கு வருவான். நம்மகிட்ட பொறுப்பு இல்லை, அதிகாரம் வரமாட்டேங்குது. அதிகாரத்துக்கு மட்டும் ஆசை இருக்குது, பொறுப்பு இல்லை. நம்ம எவனை தலைவனாகவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், எவனுக்கு தொண்டனாகவும் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் தொண்டனாக இருந்தால் தான் தலைவனாகலாம், தலைவனாக இருந்தால் தான் தலைவனை உருவாக்கலாம், தலைவனாவதற்கு தயாராகும், அவ்வளவுதான். தட் இஸ் அ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் தட் யூ நீட் டு கேரி. அப்போ இதெல்லாம் வேணும்னா முதல்ல பாசிட்டிவிட்டி மைண்டுக்குள்ளே வேணும். தினந்தோறும் நெகட்டிவாக குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு நம்முடைய மனசு ஏற்கனவே ஒரு குப்பை தொட்டி தான் தெரியுமா? அதில் ஏற்கனவே 1008 குப்பை. நம்ம சொந்த பிரச்சனை, சொந்த தாயக்கார பிள்ளைய பிரச்சனை, கடந்த கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை, அக்காவை கட்டி கொடுத்ததில் அந்த பிரச்சனை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்முடைய அழுக்கு, நம்முடைய பிரச்சனைகள், 1008 விஷயம் ஏற்கனவே இந்த குப்பைத்தொட்டில் போட்டிருக்கோம். அதுலேயே கண்டவெல்லாம் குப்பையை போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, புறணியை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, டிவியில் வர கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க, சினிமாவுடைய கெட்ட விஷயத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க. நல்லதை எடுத்துக்கங்க. ஏற்கனவே உங்கள் மனம் ஒரு குப்பை தொட்டி, அது குப்பரை கவிழ்த்து வைங்கள். ஏற்கனவே நம்முடைய குப்பையை ரொம்ப தள்ளுது, கண்டவெல்லாம் போட்டு போகிறதுக்கு அதுனா ஊராம்பட்டு குப்பை தொட்டியா, உங்கள் குப்பை தொட்டி பாஸ். அப்போ நெகட்டிவான எண்ணங்களாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகிறீங்கன்னா பாசிட்டிவான எண்ணம் அங்கே இங்கே வந்து உட்காரும். என்னுடைய பொறுப்பு என்ன, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் படித்தவன் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? பயப்படும். அவநம்பிக்கைகளை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், அவநம்பிக்கையிலே வாழ பழகிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கிளம்ப மாதிரி தினந்தோறும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதான்னு கவலைப்படுறோம். என்ன சூழ்நிலையில நம்ம மாட்டிக்குவோம்னு அச்சப்படுறோம். காரணம், தொடர்ந்து நெகட்டிவிட்டியா ரிசீவ் பண்றீங்க, நெகட்டிவிட்டியில கிளர்ச்சி அடையுது. ஜப்பானில் பூகம்பம் அப்படின்னா உட்காந்து டிவியில பாக்கு. இங்கே நான் போன் பண்றான், மாப்பிள அப்படியே கார்லாம் மிதக்குது மாப்பிள, கொய்யால நம்ம வீட்டு காரா இருந்தா அப்படியே பிளைட்டு காணுமா மாப்பிள, 375 பேர் அவுட்டு மாப்பிள, அவ்வளவு பேரும் அதை வச்சு நீங்க மீன் போடுறீங்க. போனதில் அதில் ஒருத்தர் சித்தப்பா உட்காந்துருந்தா, உங்கள் அம்மா அம்மாவோ அப்பாவோ இதில் போயிருந்தா அப்படியே போட்டுமா? அப்போ அடுத்தவனுக்கு நேருகிற எல்லாமும் வேடிக்கை என்கிற மனோநிலையை விதைப்பது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக அரசியல். உங்களை தனித்தனி நபர்களாக பிரித்து நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களின் வழியாக விதைப்பு தான் இன்றைக்கு நடக்கிற சதி. அதுக்கு தான் நீங்கள் பலியாக போகிறீங்களா? ஒரு தலைவன் பொறுப்போடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். எவன் பயம் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் லீடர். பயப்படுறவனா பின்னால் போயிரு, ஜெயிக்கணும்னா முன்னால வா, பயப்படாது. அப்போ இந்த பயம் இல்லாதவனுக்கு என்னமோ மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா அவனுக்கு வேலை இருக்கு. நான் படிக்கணும், என்னை படிக்க வச்சு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், குறைஞ்ச வச்சா படிக்க வச்ச என்னுடைய ஊருக்கு நல்லது செய்யணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது செய்யணும், இல்லாதவனுக்கு எடுத்து செய்யணும், 10-15 பேர் உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு எப்படி நேரம் இல்லாமல் போகும், எப்படி என்னமோ மாதிரி இருக்கும், ஏன் எரிச்சலாக வரும்,